ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாளா போடாம நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு நான் ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மீன் குழம்பு செய்ய போறோம். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு வைக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன வச்சாச்சு. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மெல்லியை சேர்த்துக்கலாம். வடகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம், நான் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். சத்தம் கேட்கல. ஒரு 15 பேர் பூண்டு சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகா நல்லா கீறி வச்சுருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் 5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா வதங்கட்டும். கூட நல்லா வச்சுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளி கரைச்ச தண்ணி ஆட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தான் மெயின், அதை மறந்துட்டேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு எதுவும் நீங்கள் கமெண்ட்ரி சொல்லுது. நான் வந்து மீனை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு. இது வந்து மடவு மீன். இப்போ வந்து குழம்புல சேர்த்துடலாம். குழம்புக்கு நல்லா ருசியாக இருக்கும்ல இந்த மீன். செம்மையாக இருக்கும். சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மீன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்.
ஆயிடுச்சு, மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாமா? அடுத்தது ஒரு குடி பிடிக்க வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? அதை நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ டேஸ்ட் இருக்குது, அதில் காரம் இருக்குது, உப்பு இருக்குன்றதெல்லாம் கரெக்டாக நான் பார்த்து சொல்ல போகிறேன். வாங்க சாப்பிடலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. டேஸ்ட் பண்ணலாமா? போ, செம டேஸ்ட்டு, வேற லெவலில் இருக்குது இன்றைக்கி மீன் குழம்பு. இன்றைக்கி ஒரு குட்டி பிடிக்காமல் விடவே மாட்டேன். இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், வேற லெவலில் இருக்குது குழம்பு. இல்லை கத்திரிக்காயோட பெனஞ்சி வேற இருக்கலாம். மீன் குழம்பு பிடிக்குமா அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் சாப்பிடலாம். இது பார்த்தீங்கன்னா இல்லை ஃபுல்லாக செம சாஃப்டாக மடவு மீன், அதோட அப்படியே வச்சு வேற லெவலில் இருக்குது. இன்றைக்கி மீன் குழம்பு, மடவு மீன் குழம்பு ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. கத்திரிக்காய், இந்த காரம், உப்பு எல்லாம், அந்த புளிப்பு கிளிப்பு எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேறு லெவலில் வந்துருக்கு. அப்படியே இது அப்படியே மீன் முள்ளே இல்லை, இது சுத்தமாடு சூப்பராக இருக்கிற சதையாக அப்படியே சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்களா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் லைட்டாக சாப்பிட்டேன், கொஞ்சம் போய் ஃபுல்லாக சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சிடிஎம் சிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.